கோடை காலம் தொடங்க உள்ளதையடுத்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் சிம்ஸ் பூங்கா, கோத்தகிரி நேரு பூங்கா உள்ளிட்ட பூங்காக்களில் மலர் நாற்றுகள் நடவு பணி மற்றும் பூங்காக்களை சீரமைக்கும் பணிகள் ஆகியவை தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் வரும் மாதங்களில் கோடைக்காலம் தொடங்க உள்ளதையடுத்து குன்னூர் சிம்ஸ் பூங்கா மற்றும் கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காக்களை பொலிவுபடுத்தும் விதமாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் கோடை சீசனில் இங்கு நடக்கும் பழ கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சிக்காக பூங்காவை அழகுபடுத்த திட்டமிட்ட பூங்கா நிர்வாகத்தினர் அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து லேடி லேஸ், சால்வியா, காஷ்மஸ், ஜினியா, ஸ்வீட் வில்லியம், ஃபேன்சி ஃபிராக்ஸ் போன்ற 30க்கும் மேற்பட்ட வகையான மலர் நாற்றுகள், 120க்கும் மேற்பட்ட ரகங்கள் ஆகியவற்றை வரவழைத்து அவற்றை நடவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக அமையும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனா்.